ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னா பார்த்தோம். அதுக்கு அப்படி ஆப்போசிட் தான் ஹார்ன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னா ஒருத்தவங்களை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி அவங்க மேலே இருந்துச்சுன்னா, அவங்க ஏதோ ஒரு தப்பாக ஏதோ ஒரு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பற்றி எப்போதுமே ராங்காகவே ஜட்ஜ் பண்ணுறது ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹாலோ எஃபெக்ட் அப்படிங்கிறது அப்படி எதுக்கு ஆப்போசிட். ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு என்னென்னா, ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு விஷயம் நல்லா பண்ணிட்டாங்க இல்லை பார்த்தோன்னே ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க எது பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பண்ணிக்கிறது தான் ஹாலோ எஃபெக்ட். ஹார்ன் எஃபெக்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை பார்த்தோன்னே பிடிக்காமல் போகும். அதனால வந்து அவங்க வந்து நல்லவங்க கிடையாது, அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ண மாட்டாங்க, அது மாதிரி தப்பு தப்பாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது தான் ஹார்ன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இப்போ ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தவங்களை பார்த்தோன்னே பிடிக்காமல் இருக்கும், அப்போ வந்து அவங்க என்னதான் ஒர்க் பண்ணாலும் அவங்க வந்து நம்ப மாட்டாங்க, அவங்கள வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அது லோவர் ஈக்விட்டினா அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அவங்க எது சொன்னாலும் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, அவங்க மேலே எந்த ஒரு வேல்யூவுமே வந்து கொடுக்கவே மாட்டாங்க, அவங்கள வந்து டெவலப் ஆகவும் விடமாட்டாங்க. ட்ரஸ்ட்னா என்னென்னா, அவங்க மேலே ஒரு நம்பிக்கையே இருக்காது, அவங்க எது சொன்னாலுமே வந்து நம்பவே மாட்டாங்க, லோ ட்ரஸ்ட் வந்து அவங்க மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னே வரதுனால என்ன ஆகும்னா, அவங்கள பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது எதையுமே அனாலிசிஸ் பண்ணாமல் இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் ஒரு ஃபாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது ராங்கான ஜட்ஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்னாப்னா ஃபாஸ்ட்டாக ஒருத்தவங்களை பற்றி முடிவுக்கு வந்துடுறது. ஏன்னா ஒருத்தவங்க மேலே பயாஸ் வந்துருச்சு, ஹார்ன் எஃபெக்ட் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டே வந்துருச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து எல்லாமே வந்து ஒரு தப்பு தப்பாக தான் அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கு தோணும். அதனால அவங்க மேலே எப்போதுமே ஒரு ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க எடுப்பாங்க. ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா அவசரமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களை பற்றி ஒரு பேட் ஒப்பீனியனாகவே தான் எல்லாமே வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எதனால் உருவாகுது அப்படின்னா, ஆன் தி பேசிஸ் ஆஃப் நெகட்டிவ் ட்ரைட். ஒருத்தவங்க மேலே பார்த்தோன்னே ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் வருதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவரால் இம்ப்ரெஷன் ஆஃப் ஏ பர்சன் அப்படின்னு என்னன்னா, அவங்க மேலே ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வரதுனால அது என்ன ஆகுனா, அவங்க அடுத்தடுத்து பண்ணுற எந்த ஒரு ஆட்டிடியூடாக இருந்தாலும், அவங்க அடுத்தடுத்து பண்ண என்ன ஒரு ஒர்க்காக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும், அது எல்லாத்து மேலேயுமே வந்து அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ராங் இம்ப்ரெஷன் தான் வந்து வரும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு சுப்பீரியர் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸை வந்து என்ன தான் அந்த எம்ப்ளாயி நல்லா ஒர்க் பண்ணாலும் அவங்கள வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் கொடுக்காம அவங்கள வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ண விடாமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, அன்ஃபேவரபிள் ட்ரீட்மெண்ட். அவங்கள வந்து ஒரு ஃபேவராகவே வந்து பண்ணாமல் எல்லாமே ஒரு அன்ஃபேவரபுளாக ராங்காகவே அவங்க விஷயத்தில் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சுப்பீரியர். அதுதான் ஹார்ன் எஃபெக்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பர்சனல் டிஸ்ப்ளே கூட சொல்லலாம். அவங்கள வந்து முன்னாடி ஏதோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கலாம், இல்லை பார்த்தோன்னே பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அதனாலேயே அவங்கள பழிவாங்குற மாதிரி கூட நிறைய விஷயம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட் பர்சன். ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்க வந்து இவங்க குண்டாக இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, இவங்க லேசி அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அவங்களுக்கு என்ன தான் வந்து நாலேஜ் இருந்தாலும், எப்படி தான் அவங்க நல்லா ஒர்க்கை வந்து டெடிக்கேட்டிவாக பண்ணி கொடுத்தாலும், அவங்க மைண்டை வந்து இவங்க லேசி, இவங்க நல்லா ஒர்க் பண்ண மாட்டாங்க, இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா இவங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஹார்ன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஒரு கம்பெனியில் ஹார்ன் எஃபெக்ட் அப்படிங்கிறத ஒரு சுப்பீரியரோ இல்லை ஒரு ஹையர் அத்தாரிட்டியோ ஒரு பர்சன் மேலே ஃபிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டெசிஷன் அவங்களால எடுக்க முடியாது. இதுதான் வந்து ஹார்ன் எஃபெக்ட். இது வரைக்கும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.